சாதகங்கள் செய்யும் ஆலிவ் ஜர்னல் வழங்கும் மயிட் கட்கள். ஆலிவ் ஜர்னல் வழங்கும் மாட்டுக்கொட்டகை வீடு, பசியின் கொடுமை மற்றும் பந்து வீசும் முறையில் தப்பு என கூறி கிரிக்கெட்டை விட்டு ஒரு வருட காலம் ஒதுக்கி வைக்கப்பட்ட நடராஜன் இந்திய கிரிக்கெட் அணியில் நட்டு எனும் நட்சத்திரமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இளைஞனின் கதை உலகில் வாழும் பல்வேறுபட்ட இளைஞர்களின் கனவு கோட்டைக்கு ஒரு சிறந்த அத்திவாரமாய் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தங்கராசு நடராஜன் அப்படிங்கிற ஜேபி நட்டு கடந்த 1991 மே மாதம் 27 பிறந்திருக்காரு. சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி அப்படிங்கிற சின்ன கிராமத்துல பிறந்த இவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருக்காரு. இவரோட தந்தை ஒரு நெசவு தொழிலாளி. இவரோட தாயார் சாலை ஓரத்துல ஒரு சின்ன கடை கறிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு தம்பி, 3 சகோதரிகள் இருக்காங்க. அதுல இவரு தான் மூத்த பையன். இவரோட ஸ்கூல் டேஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு கூட நோட் புக், பென்சில் இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா இவரு 5 படிக்கும் போதே ரோட் சைட்ல தன்னோட கிரிக்கெட் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவரோட ஏழ்மையான குடும்ப சூழலினால் கிரிக்கெட் கரியர்ல தன்னோட பயணத்தை தொடர்றதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தேவையான அடிப்படை பொருளை கூட வாங்க முடியாம இவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த சந்தர்ப்பத்துல அவரோட அண்ணன் பிரகாஷ் உதவியோடு சென்னைக்கு வந்து அப்படியே கிரிக்கெட்டுக்கு அத்திவாரம் போட்டுள்ளார். கையில் கிடைக்கிற பணத்தை வச்சு படிப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ பயன்படுத்தாமல் கிரிக்கெட் விளையாட பயணம் செய்யறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தி வந்தார். ஆரம்ப காலத்துல இவரோட லட்சியம் தமிழ்நாட்டு ரஞ்சி ட்ரோஃபி ஆடணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. 28 கழிச்சு இவரோட ஊர்ல இருந்து கடந்த 2014 இவரை ரஞ்சி ட்ரோஃபி ஆட தெரிவு செஞ்சதுனால ஊரே இவரை கொண்டாடி இருக்காங்க. ஆனா அப்பதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல இவரோட பந்து வீச்சுல சந்தேகம் இருப்பதா சொல்லி ஒரு வருட காலம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வந்து ஐபிஎல்லின் யாக்கர்கள் மூலமாக தடம் பதித்து தற்போது இந்திய அணி வரை வந்து முதல் போட்டியிலேயே 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி ஆஸ்திரேலிய மண்ணில் திணறி வந்த இந்திய அணிக்கு முதல் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்காரு நம நடராஜன். அத்தோட இன்னும் பல போட்டிகளில விளையாடி இன்றைக்கு வரைக்கும் சாதனை படிச்சிட்டு இருக்காரு நம்ம நட்டு. இதனால இவரோட கடின உழைப்பினால தற்போது தமிழக முதல்வர் வரை நடிகர்களும் பாராட்டுற அளவுக்கு கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு நம்ம நடராஜன். ஏழ்மை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எட்டி ஒதுச்சிட்டு முழுக்க முழுக்க இவரோட திறமையினால மட்டும் முன்னேறி வந்திருக்க இவரு கடின உழைப்பு கண்டிப்பா பலன் கொடுக்கும் அப்படிங்கறத நம்பி பலவித சாதனைகளை படிச்சிட்டு இருக்காரு. உலக நாட்டுக்கு கிரிக்கெட் அணிகளையே அதிர வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் பேசும் நடராஜனை போல் இன்னும் பலர் உருவாக வேண்டும். Thanks for watching. For more updates, via notification, subscribe our channel Olive Channel. Especially like and comment for more, share the videos on social media.